ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரை இந்திய அணியானது 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிச்சு. இதனால் இந்திய அணிக்கான கோப்பையானது வழங்கப்பட்டது. மேலும் எந்த ஒரு பரிசுத் தொகையும் வழங்கப்படவில்லை. இது குறித்து பேசியுள்ள இந்திய அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தை கடுமையாக சாடியுள்ளார். அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான 3வது ஒருநாள் போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியானது 230 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதில் இந்திய அணி தரப்பில் சிறப்பாக மந்தி யுவேந்தர் சகால் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டநாயகன் விருதை பெற்றார். இந்த தொடர் முழுக்க சிறப்பாக விளையாடிய மகேந்திர சிங் தோனி 3.5% உட்பட 193 ரன்களை குவித்து தொடர்நாயகன் விருதை பெற்றார். இவர்கள் இருவருக்கும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமானது தலா 500 அமெரிக்க டாலர்களை பரிசுத் தொகையாக வழங்கியது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் வெறும் 35,000 ரூபாய். இது மிகவும் குறைவான தொகை என்பதால் கடுப்பான கவாஸ்கர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தை கடுமையாக சாடியுள்ளார். இது குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள கவாஸ்கர் போட்டித் தொடரை நடத்திய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் ஒலிபரப்பு உரிமை ஸ்பான்சர்ஸ் என அதிகமான தொகை சம்பாதித்து இருக்கும். பெரிய தொகை ஸ்பான்சராக கிடைப்பதற்கு காரணமே வீரர்கள் தான். அப்படி இருக்கையில் அவர்களுக்கு ஏன் நல்ல தொகையை பரிசாக வழங்கக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவரோட கேள்வி நியாயம்தானே அப்படின்னு நெட்டிசன்கள் பல பேர் அவரோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.